தொடர்வது விரைவு செய்திகள். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் கோவிலில் நாளை நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழாவின் பரணி தீபம் மற்றும் மகா தீப தரிசனத்திற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று மாநில இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தீப திருவிழா முன்னேற்பாடு பணிகளை அமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்கள் கிரிவலம் செல்வதற்கும் மலை ஏறுவதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்று முதல் 30 தேதி வரை திருவண்ணாமலை நகருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். திருவண்ணாமலை நகரம் ஐயங்குளத்தில் பாரம்பரியமாக நடைபெற்று வந்த தெப்ப திருவிழாவை தற்போது அருள்மிகு அண்ணாமலையார் கோவில் அமைந்துள்ள பிரம்ம தீர்த்தத்தில் ஆகம விதிகளின்படி 30/11/2020 முதல் 2/12/2020 வரை நடத்தப்படும் இந்நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சி, யூடியூப், திருக்கோள் இணையதளம், அரசு கேபிள் தொலைக்காட்சி மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி மூலமாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். 29/11/2020 தீப திருநாள் அன்று பொதுமக்கள், பக்தர்கள் அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோளில் உள்ளே சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி இல்லை. பேரிடர் உள்ளிட்ட இக்கட்டான சூழ்நிலைகளை கையாள தமிழக அரசு எடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மக்கள் அனைவராலும் பாராட்டப்படுகிறது என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் புதிதாக 6/108 அவசரகால ஊர்தி சேவையை அமைச்சர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நிவர் புயலிலிருந்து மக்களை காப்பாற்ற அரசு எடுத்த முன்னெச்சரிக்கைகளால் அதிக அளவிலான பாதிப்புகள் தவிர்க்கப்பட்டுள்ளது என்றார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சாந்தா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதியோர் மற்றும் பொதுமக்கள் அளிக்கும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை மேற்கொண்டு சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான நலத்திட்ட உதவிகளை தமிழக அரசு விரைவாக அளித்து வருகிறது என்று மாநில சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் வே சரோஜா கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பிள்ளாநல்லூர் பேரூராட்சியில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இயற்கை இடர்பாடுகள் போன்ற பிரச்சினைகளை தமிழக அரசு திறம்பட எதிர்கொண்டு வருகிறது என்று கூறினார். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் டிசம்பர் மாத ரேஷன் பொருட்களை வழங்க டோக்கன் விநியோகிப்பது குறித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி நாளை முதல் டிசம்பர் 1 வரை நாள் 1க்கு 225 அட்டைகளுக்கு மிகாமல் பயனாளர்கள் பொருட்கள் வாங்குவதற்கு ஏதுவாக டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 2 பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கொரோனா காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ளவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் நேரில் வர முடியாதவர்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. மழைநீர் குடியிருப்பு பகுதிகளில் புகாதவாறு வெள்ளத்தடுப்பு பணிகளில் ஈடுபட அனைத்து துறைகளைச் சார்ந்த அலுவலர்களும் தயார் நிலையில் உள்ளனர் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா கூறியுள்ளார். மீஞ்சூர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து வழக்கத்தை விட அதிகமாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை இணைந்து மேற்கொண்டு வருகிறது என்றார். நாகப்பட்டினம் மாவட்டம் பூம்புகார் பகுதியில் நிவர் புயல் காரணமாக பாதிப்படைந்த இடங்களில் வேளாண் துறை சார்பில் நடைபெற்ற தொழில்நுட்ப முகாமினை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை முதன்மை செயலாளர் முனியநாதன் நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர், கீழையூர் மற்றும் மேலையூர் பகுதிகளில் விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றுவதற்கு விரைவாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன் பி நாயர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். லக்ஷ்மி விலாஸ் வங்கி இணைப்பு விவகாரத்தில் தலையிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. லக்ஷ்மி விலாஸ் வங்கி சந்தித்து வரும் நிதி நெருக்கடி காரணமாக அந்த வங்கி சிங்கப்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் டிபிஎஸ் வங்கியுடன் இணைக்க மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் முடிவு செய்துள்ளது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம், இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று கூறியுள்ளது. எனினும் லக்ஷ்மி விலாஸ் வங்கியின் பங்குதாரர்கள் நலனை டிபிஎஸ் வங்கி உறுதி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளி ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் பெங்களூரு ஏசி டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ், சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் சப்ரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகியவை மாற்றியமைக்கப்பட்ட கால அட்டவணைப்படி இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.
இதன்படி வாரம் இருமுறை இயக்கப்படும் திருச்சிராப்பள்ளி ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதலும், சென்னை சென்ட்ரல் பெங்களூரு ஏசி டபுள் டெக்கர், சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் ஆகியவை டிசம்பர் 4ஆம் தேதி முதலும் இயக்கப்படும். அதேபோல் சென்னை சென்ட்ரல் சப்ரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நவம்பர் 30ஆம் தேதி முதலும் திருத்தி அமைக்கப்பட்ட கால அட்டவணைப்படி இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் ஆதி திராவிடர் நல விடுதிகளுக்கு 15 சமையலர் மற்றும் 2 துப்புரவு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரர்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிந்து இருக்க வேண்டும். 18 வயது முதல் 35 வயது வரை உள்ளவர்களாகவும் சென்னை மாவட்டத்தில் குடியிருப்பவர்களாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியான நபர்கள் டிசம்பர் 7ஆம் தேதிக்குள் சென்னை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை வழங்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.